வணக்கம் ஒரு குழந்தை பிறந்தால் குழந்தையின் நேரம் எப்படி இருக்கு என்று நாம் அனைவருமே பார்ப்பதை வழக்கமாக வைத்துள்ளோம் அதே போல் அந்த குழந்தைக்கு ஒரு வருட காலத்திற்காவது நல்ல நேரம் நடக்கிறதா என்பதை நாம் கண்டிப்பாக பார்ப்போம் முதலில் நாம் பால கிரக தோஷம் வேறு பாலாரிஷ்ட தோஷம் வேறு என்பதை முதலில் உணர்தல் வேண்டும் பாலாரிஷ்டம் என்பது குழந்தை பிறந்தது முதல் பனிரெண்டு ஆண்டுகளுக்குள் குழந்தைக்கு ஏதேனும் கண்டம் வருவதைக் குறிக்கும் பாலகிரக தோஷம் என்பது குழந்தை பிறந்தது முதல் பனிரெண்டு வயது வரை அந்த குழந்தைக்கு ஏற்படும் நோய்களை குறிக்கும் பாலாரிஷ்ட தோஷத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்குள் குழந்தைக்கு ஏற்படும் மரண கண்டமானது முதல் நான்கு ஆண்டுகளுக்குள் ஏற்பட்டால் அது அந்த குழந்தையை பெற்ற தாயின் பூர்வ புண்ணிய கர்மத்தால் ஏற்பட்ட பாலாரிஷ்டமாகும் அடுத்த நான்கு ஆண்டுகள் அதாவது அந்த குழந்தையின் எட்டு வயதிற்குள் ஏற்படும் பாலாரிஷ்டமானது அவருடைய தந்தையினால் ஏற்படும் பூர்வ புண்ணிய கர்மத்தால் ஏற்படும் பாலாரிஷ்டமாகும் எட்டு வயதிற்கு மேல் பனிரெண்டு வயதிற்குள் குழந்தைக்கு ஏற்படும் தோஷமானது அது அந்த குழந்தையின் பூர்வ புண்ணிய கர்மத்தினாலேயே ஏற்படும் தோஷமாகும் இந்த பாலாரிஷ்ட தோஷமானது பொதுவாக சந்திரனால் ஏற்படுவதாகும் சந்திரன் நீசம் பெற்றோ ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தோ காணப்பட்டால் குழந்தையை நாம் ஒரு ஆண்டிற்கு கண்டிப்பாக பாதுகாப்பாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமானதாகும் சந்திரன் குரு போன்றவை ராகு கேதுவுடன் இணைந்தாலும் நாம் மிகவும் கவனமுடன் காண வேண்டும் இந்த பாலாரிஷ்டத்தில் இரு வகைகள் உண்டு அவை சத்தியோ பாலாரிஷ்டம் சௌமிய பாலாரிஷ்டம் என்ற இரு வகைப்படும் குழந்தையானது பிறந்தது முதல் ஒரு ஆண்டிற்குள் அதற்கு ஆயுள் பங்கம் ஏற்பட்டால் அது ஆகும் குழந்தை எந்த கிரகத்தின் தசையில் பிறக்கிறதோ அந்த தசை முடிவதற்குள் அதற்கு ஆயுள் பங்கம் ஏற்பட்டால் அதற்கு சௌமிய பாலாரிஷ்டம் என்று பெயர் இவ்வாறான பாலாரிஷ்ட தோஷம் உள்ள குழந்தைகளின் பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு பனிரெண்டு வயது வரை ஆயுஷ் ஹோமம் செய்தல் வேண்டும் மேலும் அந்த குழந்தையை இஷ்ட தெய்வத்திடமோ அல்லது குல தெய்வத்திடமோ சென்று தத்து கொடுத்து தத்து வாங்கினால் அந்த குழந்தைக்கு உள்ள பாலாரிஷ்ட தோஷமானது பெருமளவில் விளக்கப்படும் நம்முடைய குழந்தைகளுக்கு எந்தவித குறையும் இன்றி நல்ல முறையில் வாழட்டும் வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ஓம் சிவாய நமக